வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் டைம்ல வெங்காயம் தக்காளி தேங்காய் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செம்ம டேஸ்டியான சட்னி, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு இதை நம்ம செஞ்சிடலாம். அதை இன்னைக்கு எப்படி செய்யறோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இதுக்கு இட்லிக்கு தான் செஞ்சிருக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டியான இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு சட்னி இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதிகமாக வெளியில் போக முடியாது, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பர் சட்னி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து பேன் வச்சு ஆயில் வந்து சூடாயிருச்சு. அதில் வந்து ஒரு பல்லு பூண்டு, ஒரு முழுசை ஸ்பூண்டு ஒன்று உரித்து நான் போட்டிருக்கேன் பெரிய பல்லா. அது லைட்டாக நம்ம கொஞ்சம் வதங்கி வறுத்தும். இதில் வந்து நான் அதுக்கடுத்து என்ன என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு வந்து ஒரு கப் அளவு, அதே அளவுக்கு உளுந்து, இரண்டு இதில் போட்டுக்கலாம். பூண்டு வந்து கேஸ் ஸ்டவ்ல கம்மி பண்ணும், நல்லா மணமாகவும் நல்லாயிருக்கும் சட்னி. இது கொஞ்சம் செவந்து வரட்டும், கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு. இனி இதில் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். நிலக்கடலை தோலோடே போட்டுக்கங்க, தோலோட சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி. தோலை உரிக்கணும்னு இல்லை, தோலோடையே நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். இது நல்லா வறுவடட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் காரத்துக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன், அதை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நிலக்கடலை வறுத்ததோ வறுக்காதோ போட்டுங்க, ஏன்னா நம்ம இதில் வறுக்கிறப்ப அதில் நல்லா வறுந்து வந்துடும், நல்லா மணமாக நல்லா இருக்கு. இதுக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் லாஸ்ட்டாக நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக. நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ணலை, அதனால கொஞ்சமாக புளி நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து சக்கையோடு அப்படியே நம்ம அதில் கரைச்சிட்டு அப்படியே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம அரைக்கிறப்ப அதோட ஃபுல் இது டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். நான் இதை அப்படியே இதில் புளியோட பச்சை வாசனை வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த தண்ணியோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணியாக இட்லிக்கு ஊற்றி சாப்பிட, இட்லி தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கொதி வந்துருச்சு, இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம சூட ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்செடுக்கலாம். தண்ணி ஊற்றி தேவையான அளவு நல்லா அரைச்செடுத்தாச்சு ஃபைன் பேஸ்டா. இதை நம்ம இனி இப்போ தாளிக்கலாம். பாருங்க, ஒரு பாத்திரம் வச்சு நான் இதில் கடுகு போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகாய், இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இனி நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதுல போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரா நம்மளோட வெங்காயம் தக்காளி இல்லாத சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.